ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மரவள்ளிக்கிழங்கு வடை தாங்க செஞ்சுருக்கோம். இது சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளிக்கிழங்கு வடை செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலைகள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 பீஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் உளுந்து எடுத்து 1 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க மரவள்ளிக்கிழங்கு வடை செய்கிறதுக்கு. வாங்க மாவு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம உளுந்தை வடிகட்டி தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ உளுந்து எல்லாம் சேர்த்துட்டேங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குங்க. நம்ம மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்கு வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா உளுந்தையும் மரவள்ளிக்கிழங்கும் இந்த அளவுக்கு அரைச்சிட்டேங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடேற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடேறிட்டுருக்குங்க. எண்ணெய் சூடேறட்டும், அப்புறம் நம்ம வடை தட்டி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சுங்க. கையில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நம்ம மாவு எடுத்து வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தட்டி தட்டி போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடை தட்டி போட்டுக்கலாங்க. வடை ஒரு பக்கம் வெந்தோடனே அதுவாக மேலே வரும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லா வடைகளையும் திருப்பி போடுங்க. நல்லா செவந்து வரட்டும் வடை, அப்போ தான் ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பொசு பொசுன்னு பார்க்குறதுக்கே சூப்பராக வடை வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வடை எல்லாம் நல்லா செவந்துருச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.